இங்கிலீஷ் இங்கிலீஷ்மீன் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளோட சேனலில் கருவாச்சி காவியம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரீங்க கடைசியாக நம்ம பார்த்த பதிவு என்ன அப்படின்னா கருவாச்சி சின்ன இருக்கும் இருக்கும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அந்த சம்பவம் என்னென்னு இன்றைக்கி பார்த்துடலாமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இங்கிலீஷ் மீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கருவாட்சிக்குள்ளே போகலாம் குளம் அழியுதுன்னு இவ சோட்டு பிள்ளைகளோட இவளும் மீன் பிடிக்க போறேன்னு போனான் போனவ சேறு சகதியோட பாவாடைய நெஞ்சு வரைக்கும் சுருட்டி எண்ணையும் பாரு அழகையும் பாருன்னு பொழுசாய வீடு வந்து சேர்ந்தா யாத்தா அயர் மீனை அள்ளிட்டு வந்திருக்கேன் சாமச்சோறு ஆக்கி குழம்பு வச்சு கொடுன்னு பாவாடை அவுத்து விட்டா தரையில வீடெல்லாம் கொட்டி குமிஞ்சு போச்சு என்னான்னு வந்து எட்டி பார்த்து நெஞ்சில் அடித்து அடி பாவி மகளேன்னு விட்டா பெரிய மூக்கி ஐயர மீன் பிடிக்க போகிறேன்னு அரட்டா வளையா பிடிச்சி வந்துருக்கேடி நீ எப்படித்தான் பொழிக்கப்பறியோ அப்போ பத்து பதிமூணு வயசு இருக்கும் கருவாச்சிக்கு காய் முத்தி கனியை போகிறேங்கிற பருவத்தில் உத பழமாமா இருக்குமா இல்லையா அப்படி ஒரு பருவம் கிணத்து மேட்லேயே இருடி எங்கேயும் போயிடாதன்னு ஒரு சோளக்கருதையே ஒடிச்சு தின்ன கொடுத்துட்டு காஞ்ச கத்தாலை வெட்ட கரட்டுக்கு போயிட்டா பெரிய மூக்கி வந்து பார்த்தா மூக்கை மடியில் உக்காந்து அவன் நரைச்சு போன தொங்குமிசையில் சட பின்னிக்கிட்டு இருக்கா அந்த எடுவட்ட அரைக்கெலவே அவளை மடியில வச்சு இங்கிட்ட அங்கட்டுமா எழுக்கிட்டு இருக்கான் இவன் சோளக்கருது ஒரு கையிலையும் அவன் மீச ஒரு கையிலேயுமா விவரம் அறியாம விளையாடிக்கிட்டு இருக்கா ஏ நாயே எடுபட்ட நாயே நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கத்தாள மட்டையை எடுத்து விரட்டுனவ தான் ஓடியே போச்சு அந்த நாய் கிழவனை ஆத்தா ஏன் வஞ்சா எதுக்கு வஞ்சான்னு இன்னைக்கு தேதி வரைக்கும் தெரியாது அந்த சின்ன கழுதைக்கு மழை வேஞ்சா போதும் தகர வீடு ஒழுகும் ஒழுகுற இடத்துல சட்டியை வச்சுட்டு உறங்க உறங்கப்போனா இவ மட்டும் உறங்க மாட்டா சட்டியில் வந்து விழுகிற மலைக்கும் இவளுக்குமா பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கும் ஏ மலையே நீ பூமிக்கு வாரையில அழுகிறியா சிரிக்கிறியான்னு இவ கேட்க பூமியில விழுந்து உடைஞ்சு போறேனே அதை நினச்சி அழுகிறேன்னு மலை சொல்ல அதுக்குத்தானே உனக்கு சருவச்சட்டி எடுத்து தொட்டில் கட்டி வச்சிருக்கேன்னு இவ சொல்ல இப்படி இவ ஒன்று பேச மழை ஒன்று பேச விடிய விடிய நிற்காது வீட்டுக்குள்ள தெருக்கூத்து இவ கதை இப்படின்னா அவங்க கதை வேற கிருத்திரிகம் பிடிச்சவன் உருட்டு பெரட்டுலையே வண்டி ஓட்டுற வல்லால கண்டேன் யாரு பேச்சும் கேட்கறதில்ல அப்ப பேச்சை மட்டும் ஊடமாட கேட்டுக்கிருவேன் பொறுமை நிதானமெல்லாம் பொட்டணம் என்ன ஆகலன்னு கேட்பான் ஒரு வேப்ப மரத்துல பல்லுக்குச்சி ஒடிக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம் எட்டுன கோப்புல ஒரு குச்சியை இணுங்குவோம் இல்லாட்டி தாந்த கோப்புல ஒரு தவு தாவி சிக்கன குச்சியை ஒடிச்சு பல்லு விளக்குவோம் இவே அப்படியாப்பட்ட ஆள் இல்லை பல்லுக்குச்சி ஒடிக்கணும்னா வேப்ப மரத்துல ஏறுவான் மேலே ஒரு கிளைய பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற கிளைய நங்கு நங்குன்னு மிதிப்பான் அது சர 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 சரன்னு முறிஞ்சு கொப்பும் கொலையுமா விழுகிற வரைக்கும் மிகுச்சுக்கிட்டே இருப்பான் ஏழை என்னடா பண்ணுறேன்னு யாராச்சும் கேட்டால் பல்லு குச்சி ஓடிக்கிறேம்மா என்னமோ யானை பல்லு விளக்கத்தான் குச்சி ஓடிக்கிறான் போல் இருக்குன்னு கேட்டால் ஆளுங்க கேட்டது தப்புன்னு போயிடுவாங்க இவனை யாராச்சும் உழுக கூப்பிட்டா தீவனம் வாங்கணும்னு மொதல் நாளே காசை வாங்கி கறி வாங்கி தின்னுருவான் இவன் காட்டுக்கு யாராச்சும் உழுக போறாகன்னு வச்சுக்கோங்க வளைஞ்ச வீடு வந்து சேரும் உழவு காசுன்னு கடன் சொல்லி அனுப்பிடுவோம் ஊரில் பண்ணி அடிக்கணும்னா தான் கூப்பிடுவாங்க மூணு ஆளுக வேணும் ஒரு பண்ணி அடிக்க பன்னியை நின்று நிறுத்தி முன்னங்கால் ரெண்டையும் ஒரு ஆள் பின்னங்கால் ரெண்டையும் ஒரு ஆளுக ரெண்டாக இறுக்கி பிடிச்சி உலக்கையே கடப்பாரையாக எடுத்து இன்னொரு ஆள் அது கழுத்தில் ஓங்கி அடிக்க அந்த அடியில் அரவுசுறு உசுறு போயிடும் பன்னிக்கு பன்னியை பெரட்டி போடணும் பிறகு அதே மாதிரி நாலு காலையும் ரெண்டு பேரும் முடிச்சுக்கணும் அதே கடப்பாறை இல்லாட்டி உலக்கையை எடுத்து அது சங்கில ஒரு ஓடு ஓடணும் அடுத்த அடி விழுகணும் நெஞ்சில் மொறு மொறு மொறுன்னு நெஞ்செலும்பு நொறுங்குற சத்தம் கேட்கும் செத்த இடத்துல உசுறு போயிடும் தலையை அட்டத்தில் தொங்க போட்டு அது பாட்டுக்கு கிடக்கும் இதுதான் அடிக்க ஊர் நாட்டில் ஏற்பட்டது ஆனால் மூணு ஆள் சேர்ந்து கொள்ள வேண்டிய பன்னியை ஒத்த ஆளாக கொள்ளுவான்யா கட்டைய கட்டையம் பண்ணி அடிக்கப் போகிறான்னு தெரிஞ்சா பொண்டுக பொடுசுக நன்னா சுண்டான்னு ஊரே கூடி நிற்கும் வேடிக்கை பார்க்க முதல்ல பன்னியை கட்டிக்கிருவான் கல்லுக்காலில் போட்ட உலக்கைய வாங்கி செலம்பு சுற்றுற மாதிரி ஒரு சுத்து சுற்றுவான் பீடிய பார்த்த வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் மன்னிய கொல்ல போகிறதுக்கு முன்னால் குலதெய்வத்துக்கிட்ட அருள் இருள் கேப்பானோ என்னமோ இவை வசதிக்கு தக்கன பண்ணி எப்போ திரும்பி கொடுக்குமோ அப்போ போடுவானையா கழுத்தில் ஒரு போடு ஒரே போடு தான் போடுவான் எத்தம் பெரிய பண்ணியா இருந்தாலும் மூளை கலங்கி தலை சுற்றி விழுந்துடும் அதுக்கு பிறகுதான் நடக்கும் கட்டையும் கண்காட்சி அடி வாங்கின பண்ணி சித்தம் தெளிஞ்சு சுகாரிக்கிறதுக்குள்ளே மலார்னு அது வேலை பாய்வான் பாஞ்ச வேகத்தில் புரட்டியும் போட்டுருவான் பன்னியை தன் ரெண்டு கால் கட்டவர்களுக்கும் மறுவரலுக்கும் மத்தியில் பன்னியோட பின்னங்கால் ரெண்டையும் பின்னிக்கிருவான் பன்னி மேலே விழுந்து இடது கையை சங்கில போட்டு ஆனை மட்டும் அழுத்திக்கிருவான் கத்தவும் முடியாமல் மிசுங்கவும் முடியாமல் பண்ணுறத பண்ணிக்கன்னு கன்று கடக்கும் பண்ணி இடுப்பில் வச்சுருக்கிற சூரிய எடுப்பான் இப்போ அல்லையில் குத்துவான் அங்கிட்டும் இங்கிட்டும் பில்லு அழுகிற மாதிரி பெருங்கொண்ட குரல் எடுத்து பண்ணி காற்றும் சத்தம் ஈரக்கொலையாக இருக்கும் ரத்தமாக ஒழுகும் ரத்தம் வெளியேற வெளியேற உசுரும் வெளியேறும் செத்து போயிரும் சூரிய உருவி அதில் மண்ணை அள்ளி போட்டு ரத்தம் போக தொடச்சி எரிஞ்சுட்டு இடுப்பில் அதை சொல்லிக்கிட்டு விளாக்கறி வீடு வந்து சேரணும்னு சொல்லிட்டு உருமாளை அவுத்து உடம்ப தொடச்சுக்கிட்டே போயிடுவான் கட்டையன் இப்படியாப்பட்ட கட்டையனுக்கும் கருவாச்சிக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா சொந்தம் வேணும் ஆனால் கல்யாணம் வேணாம்னு சொல்லுது ஒரு புத்தி கல்யாணம் பண்ணாமல் சொந்தம் கூடுமான்னு கேட்குது இன்னொரு புத்தி ஒன்றுக்கு ரெண்டா யோசனை பண்ணிக்க தாயின்னு கோளாறு சொல்லுது ஒரு கூட்டம் கட்டையை மாதிரி ஒரு ஆம்பளை எட்டு ஊர்லேயும் உண்டுமா கருவாச்சி போற நல்ல நேரம் கட்டையும் குணத்தையே மாற்றலாமா இல்லையாங்குது இன்னொரு கூட்டம் இப்படியெல்லாம் யோசிச்சு யோசிச்சு மண்டை காஞ்சி போன பெரிய மூக்கி எதுக்கும் பூக்கட்டி போட்டு பார்த்துடுறேன்னு முடிவெடுத்தா சூடம் சாம்பிராணி கொளுத்தி சாமிகளெல்லாம் கும்பிட்டு நான் பெத்தமாக நல்ல கதிக்கு வரணும்னா மஞ்சப்பூவை வெள்ளப்பூவு வெள்ளைப்பூவு மஞ்சப்பூவு ரெண்டு பூவையும் கட்டி போட்டா கருவாச்சிய கூப்பிட்டு ரெண்டில் ஒன்ன எடுடி நான் அவ காலுக்கு விழுகிறேன் சாமின்னு கதவுல ஒரு முட்டு முட்டி தட்டு தடு மாதிரி ஒரு பூவை எடுத்தா பிரிச்சு பார்த்தா மஞ்சப்பூவு சாமி வழி விட்டுருச்சு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்து முடிஞ்சன்னைக்கு ராத்திரி சாணி மொழுகின தரையில் இந்த பாயை விரித்து வாங்கின காலத்துல இருந்து வண்ணாறு வீடு காணாத அழுக்கு சம காலத்தை போற்றி படுத்து படுத்துக்கிடக்கா கருவாச்சி தவிடு வறுத்து ஒத்த துணியில கொடுத்தா சூடு தாங்க மாட்டான்னு ரட்டை துணியில போட்டு பிடிச்சி அவன் நெத்தியில வேது கொடுத்துக்கிட்டே இருக்கா பெரியமைக்கி மஞ்சப்பூவை காமிச்சு சாமி கூட நம்ம பொழப்பு சாம்பலாயிடுச்சே மகளே பெரியமுகி அழுது கண்ணைத் துடைக்க கருவாச்சி லேசாக பரண்டு படுக்க சீலை விலகுன இடத்துல முதுகுத்தோல் சிவீர் சவந்து கிடக்க யாத்தே இது என்னாடின்னு கத்திட்டா ஆத்தா அங்க கூட்டாளிகிட்ட கட்டைய சொல்லிட்டு இருக்கான் கருவாச்சி முதுக வேக வச்ச கதையை அந்த கதைய நான் அடுத்த வாரம் சொல்றேன் அது வரைக்கும் கருவாச்சியில என்ன நடந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாரே அம்புட்டுத்தேன்